ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு சேனல் இட்ஸ் மீ சூர்யா. சோ கைஸ் என்ன பார்க்க போறீங்கன்னா 15 மித்ஸ் தான் பார்க்க போறோம். சோ அதை இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க இப்ப நம்ம வீடியோல போகலாம். சோ கைஸ் ஃபர்ஸ்ட் என்ன மித்னு பாத்தீங்கன்னா பாப்பர் வந்து நம்மளால 7 வாட்டி மேல மடிக்க முடியாது. இப்ப அத நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் மட்டும் மடிக்கலாம். நீ ஸ்பீட் மோஷன் போடு. ஏழு. ஸோ 7 மடி மடிச்சாச்சு. இப்போ 8வது பார்ப்போம். 8வது பண்ண வாய்ப்பே இல்லை மடிக்கிறதுக்கு. ஸோ இது வந்து மித்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இது வந்து மடிக்க முடியாது. ஸோ வாங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட்டுக்கு போகலாம். ஸோ கைஸ் பயப்படாதீங்க, நான் தான் பேசுகிறேன். எதுக்குடா இப்போ இருட்டில் வந்து வத்திக்குச்சு பார்த்துச்சுட்டேன்னு கேட்குறீங்க? இதுலேயே ஒரு மித்து இருக்கு, வாங்க பார்க்கலாம். ஐயோ கைஸ் அணிஞ்சிருச்சு. ஏ யார்கிட்டரா? அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. ஓகே, இந்த மித்து என்னன்னு பாத்தீங்கன்னா பத்தி வச்சா பத்து நெருப்பு வந்து ஷேடோவா தெரியாதான். சோ அதான் நம்ம இந்த மித்துல பாக்க போறோம். வாங்க பண்ணி பாருங்க. ஓகே, இப்ப வந்து நம்ம பார்ப்போம். பாருங்க, நிழலே தெரியல கைஸ். சோ இந்த நெருப்போட நிழல் பின்னாடி தெரியவே இல்லை. சோ இது வந்து மித்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. சோ வாங்க இப்ப நம்ம நெக்ஸ்ட் மித்துக்குள்ள போகலாம். கைஸ் கைஸ் கிட்ட வாங்க, கிட்ட வாங்க. இங்க பாருங்க, கோழி முட்டை போட்டுருக்கு. பலூன் ஸோ இப்போ நம்ம வந்து கேண்டில் பற்ற வச்சிருச்சு. ஓகே, என்னடான்னு கேட் பார்த்தீங்கன்னா பலூனை வந்து நம்ம சாதாரணமாக இந்த மாதிரி நெருப்பிக்கிட்டு இருக்கோம். ஸோ நெருப்பிக்கிட்ட வச்சா இந்த மாதிரி வெடிஞ்சிடும். பட் அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சா வெடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. வாங்க இப்போ நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே, தண்ணி வச்சுட்டு நான் இப்போ இருக்கு. உப்பு போட்டு ஃபிளிப்பானா ஃபிளிப்லாம் ஆகல. சாதமா போட்டாலே சாதமா போனாலே ஃபிளிப் ஆகுது. ஸோ உப்பு வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ அதனால வந்து இது மித் பஸ்டட் ஆயிடுச்சு. வாங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட் மித்து கூட போகலாம். எது கத்தி காமிக்கிறேன்னா நெக்ஸ்ட் மித்து வந்து கத்தி வச்சுட்டான். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐஸ் கட்டியில் வந்து லெமனை புளிஞ்சு வாயில் போட்டால் வாயிலேருந்து புகைய வருமா? ட்ரை பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம லெமனை விட்டுக்கலாம். ஸ்லைஸ் ஐஸ் கட்டியாக ரெடி. லெமனை புளியுமா? சுற்றி புளியும் எல்லா பக்கமும். ஓகே, புளிஞ்சாச்சு, வாயில் போடுமா? ஸோ மித்து வந்து பர்ஸ்டட் ஆயிடுச்சு கைஸ். ஸோ வந்து வாயிலேருந்து புக வரல. ஸோ மித்து வந்து பர்ஸ்ட். ஓகே கைஸ், வாங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட் மித்துள்ள போகலாம். மித்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கிளிட்டரில் வந்து சோப் வந்து நம்ம கையில் போட்டு ஸோ சோப் லிக்விடை வந்து நம்ம கையில் போட்டு உள்ளே விட்டால் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிடுமா? கிட்ட வாங்க கிட்ட. ஸோ அந்த மாதிரி வந்து கரெக்டாக எக்ஸ்பேண்ட் ஆயிடுச்சு. வேறு லெவல் கைஸ், இது வந்து மித் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. வாங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட் மித்துக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ் நெக்ஸ்ட் மித் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐஸ்கியூப் ட்ரேயில் வந்து பாயில்டு வாட்டர் ஊற்றினா ஊற்றினா டிரான்ஸ்பெரண்ட்டாக தெரியுமா? அதேமாதிரி டேப் வாட்டர் ஊற்றினா வந்து அது வந்து ஒயிட் கலராக தெரியுமா? ஸோ அதான் இந்த அதான் நம்ம இப்போ ட்ரை பண்ண போகிறோம். வாங்க போகலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து இங்கே டேப் வாட்டர் ஊற்ற போகிறோம். இந்த ரெண்டு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பாயில்டு வாட்டர் ஊற்ற போகிறோம். போய் ஓகே போய் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். 3 hours later. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா டேப் வாட்டர், இது வந்து பாயில்டு வாட்டர். இப்போ ரெண்டு இதை நம்ம எடுத்துக்கலாம். நம்ம டேப் வாட்டர் பார்ப்போம். உள்ளே மட்டும் ஃப்ரீஸ் ஆயிருக்கு, சைட்லலாம் லைட்டாக ட்ரான்ஸ்ஃபர்
ட்ரான்ஸ்பரண்டாக இருக்குது. இது வந்து பாயில்டு வாட்டர். பாயில்டு வாட்டருமே சேமாக உள்ளே வந்து ஃப்ரோசனாக இருக்குது, சைடில் வந்து ட்ரான்ஸ்பரண்டாக இருக்குது. ஸோ ஸோ இந்த மித்து வந்து ஃபெயில் ஆயிடுச்சு. வாங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட் மித்துக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், எங்கள் வேலை வந்து ஆப்பிள் இருக்குது. ஆப்பிள் வச்சு ஒரு மித்து இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, பேரன்ஸை வச்சு இந்த ஆப்பிள் நம்ம டேர் பண்ணணும். அப்படி விரிச்சோம்னா அது வந்து பிஞ்சுக்குமா. ஸோ அதான் ட்ரை பண்ண போகிறோம். பண்ணலாமா? இந்த ஆப்பிளில் நாங்கள் வேஸ்ட் பண்ணல. டிஸ்க்ளைமர், ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுவோம். நெருப்பாங்க. சரி, இப்போ நம்ம ஊதிடலாம். Guys, பார்த்தீங்களா வந்துருச்சு. ஸோ கைஸ், இந்த மித்து வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் வச்சு. வாங்க இப்போ நெக்ஸ்ட் மித்துக்குள்ள போகலாம். ஸோ கைஸ், நெக்ஸ்ட் மித்து என்ன பார்த்தீங்கன்னா, லைக்கோ சப்ஸ்கிரைப் வந்து சேம் டைமில் நம்மளால் ப்ரெஸ் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. அது மித்தா இல்லை ஃபஸ்ட்டில் நீங்கள் தான் கமெண்ட் பண்ணும். பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க நெக்ஸ்ட் மித்துக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், என் கையில் வந்து பென்சில் இருக்குது. பென்சில் வச்சு நடா பண்ண போகிறேன் கேட்டீங்கன்னா, கையில் வந்து இன்னொரு பக்கத்தில் ஜிப்லாக் கவராக இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, பென்சிலை வந்து நம்ம இப்படி குட்டி வெளியே எடுத்தால் வந்து கிழிஞ்சு கிழிஞ்சு போகுது. அதேமாதிரி வந்து ஓட்டிலேருந்து தண்ணி வராதான் இருக்கு. என்ன போயிடுச்சுங்க, தண்ணி வெளியில வரலங்க, ஊத்தலைங்க. இது மாதிரி வந்து காய்ஸ் வரல காய்ஸ். லாஸ்ட்டு வந்துடும் கன்ஃபார்ம். ஸோ காய்ஸ் வந்து இப்போ தண்ணி வேஸ்ட் பண்ணலான்னு நம்ம செடி குடிக்கலாம். பிளாஸ்டிக்கு பேத்துற மாதிரி நம்ம குப்பையில் போ. இது வந்து மித் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. வாங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட் மித்துக்குள்ளே போகலாம். ஓகே, இந்த மித்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கார்டு இங்கே வச்சுட்டு நம்ம தண்ணி ஃபுல்லாக வச்சுட்டு கார்டு எது வச்சுட்டு கௌத்தா வந்து தண்ணி கீழே போட்டாலாம். வாங்க நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ தண்ணிக்குள்ள வந்து நம்ம முட்டையை வச்சு உடைச்சா முட்டை வந்து கலங்காதான், அப்படியே இருக்குமா. ஸோ வாங்க இப்போ நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். உடையத்தாரு. ஆ ஓகே காய்ஸ், லெட்ஸ் காய்ஸ். சரி ஓகே, நம்ம இதை எடுத்துக்கோம் காய்ஸ். அப்படியே வந்துடுச்சு காய்ஸ், அப்படியே உள்ள போட்டு. சரி உடச்சு பார்ப்போமா கருவை. நம்ம ஷூ தூக்கி போட்டாலே கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக தான் வந்துருது. ஷூ இந்த மித் கன்ஃபார்ம் ஆச்சு. கைஸ் அவ்வளோ கைஸ் தெரியும் எண்டிக்கா நான் மேலே போய் பேசுகிறேன். பட் அவங்க இந்த இன்னொரு பிடிச்சா லைக் கமெண்ட் சார் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் பில்லுக்கு எனக்கு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மூணு ஆப்ஷனோட அதை ஆளமிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் சூர்யா. ஸோ பாய் கைஸ், அடுத்த சந்திக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் கைஸ்.